ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நகரத்துக்கு ராஜாவாக வர முடியும். ஆனா அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு அந்த பக்கத்துல உள்ள காட்டுல விட்டுடுவாங்க. அந்த காட்டுல மனுஷங்களே கிடையாது, கொடிய மிருகங்கள் மட்டும்தான் இருந்தது. மன்னன் காட்டுல நுழைஞ்சா போதும், உடனே அந்த கொடிய விலங்குகள் சேர்ந்து வந்தவரை கொன்னு தீத்துடும். இந்த சட்டம் பல ஆண்டு காலமாக இருந்தது. இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில ஏற முடியும். ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவரோட தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டாயமா மரணத்துலதான் முடியும். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் மன்னர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் எப்படி சாகதான் போறோம், மன்னராகவே சாகலாம்னு பதவி ஏற்பாங்க. அதிலும் பாதி மன்னர்கள் தனக்கு பின்னாடி வரப்போற சாவ நினைச்சு மாரடைப்பிலேயே இறந்துடுவாங்க. இதே மாதிரி வழக்கம் போல ஒரு மன்னனுக்கு 5 வருஷம் முடிஞ்சு அந்த ஆற்றங்கரைக்கு வந்து நிக்கிறாரு. அவரை வழி அனுப்ப மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருந்தாங்க. அந்த மன்னர் நல்ல ஆடை அலங்காரத்தோட மன்னருக்கே உரிதான கம்பீரத்தோட வந்து நிக்கிறாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல சாக போறாரு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் போக இருந்த படகை பார்த்து, மன்னன் செல்லக்கூடிய படகா இது, சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள்னு கட்டளையெல்லாம் பறந்தது. அவரு கட்டளையிட்ட காரியங்களும் நடந்தது. கொஞ்ச நேரத்துல அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான படகு ஆற்று நீரை கிழிச்சு கொண்டு மறுக்கரை நோக்கி பயணித்தது. மக்கள் எல்லாம் திகச்சு நிக்க மன்னன் கையசைக்க அவரோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அந்த மன்னரோட மகிழ்ச்சியான முகத்தையும் சர்வசாதாரணமா அவர் இருக்கிறதையும் பார்த்த படகோட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எந்த மன்னனும் அந்த காட்டுக்கு போகும்போது இப்படி மகிழ்ச்சியா போனதில்ல. அழுது புரண்டு வெம்பி போவாங்க. ஆனா இவரோ இவ்வளவு கழிப்புல பொங்கி வழியிறாரேன்னு படகோட்டியால பொறுத்துக்க முடியாம கேட்டுட்டாரு. மன்னா எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு மன்னர் தெரியும், மறுக்கரைக்கு போறேன்னு சொல்றாரு. அங்க போறவங்க யாரும் இந்த நகரத்துக்கு திரும்பி வந்ததில்ல, அது தெரியுமா உங்களுக்குன்னு கேக்குறாரு. ஓ நல்லா தெரியுமே, நானும் திரும்ப இந்த நகரத்துக்கு வரப்போறதில்லன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி உங்களால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு படகோட்டி கேக்குறாரு. ஓ அதுவா, நான் என்ன செஞ்ச தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்ததுமே முதல் ஆண்டுல 1000 வேட்டைக்காரர்களை காட்டுக்கு அனுப்பிச்சு அங்க இருக்க எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொள்ள சொல்லிட்டேன். 2வது வருஷம் 1000 விவசாயிகளை அனுப்பி அந்த காட்டை திருத்தி உழுது அதுல விவசாயம் பண்ணி ஏராளமான தானியங்களும் காய்கறிகளும் விளைய வச்சிருக்கேன். 3வது ஆண்டுல கட்டடக்கலை வல்லுநர்கள் 1000 பேரை அனுப்பி வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டேன். 4வது வருஷம் அரசு அதிகாரிகள் 1000 பேரை அனுப்பி நிர்வாகத்தை சீர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளோட அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் காட்டுக்கு போகல, என்னோட நாட்டுக்கு போறேன். சாக போகவில்லையப்பா, நான் வாழ போறேன், அதுவும் மன்னனாக ஆள போறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேணும்னா இந்த படகோட இப்படியே வேலைக்கு சேர்ந்துடுன்னு கம்பீரமா சொன்னாரு அந்த சாமர்த்தியசாலி மன்னர். நண்பர்களே, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, 5 ஆண்டுக்கு பிறகும் உயிர் வாழணும், அதுவும் மன்னனாக வாழணும்னு அந்த மனுஷர் முடிவெடுத்திருக்காரு. அந்த முடிவு அடையறதுக்காக திட்டமிட்டு உழைத்திருக்காரு. நம்மளும் அப்படிதான், ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி சரியான திட்டத்தோட ஆரம்பிக்கணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். நல்லா இருக்கும்னு நாம உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை செயல்முறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் வெற்றி நமக்கு தாங்க.
எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த கதைகளுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.